தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி சென்னை மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை. ஆபரண தங்கம் ஒரு கிராம் 2683 ரூபாய். ஒரு பவுண்ட் தங்கம் 21464 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 29250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்றைய வெள்ளியின் விலை. ஒரு கிராம் வெள்ளி 58 ரூபாய் 75 காசுகள். ஒரு கிலோ வெள்ளி 58750 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. செய்திகள் தொடர்கின்றன. சீனாவின் பல்பொருள் அங்காடிக்கு அழைத்து வரப்பட்ட குழந்தை ஒன்றின் கை கதவின் இடிக்கில் சிக்கியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுவாக குழந்தைகளை அவர்களின் பெற்றோர்கள் வெளியே அழைத்துச் செல்லும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் இங்கே நேர்ந்தது போல் ஆபத்துக்கள் நேரிட வாய்ப்புண்டு. சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு தனது ஒரு வயது குழந்தையை அழைத்து வந்த பெண் கடையின் விற்பனையாளரிடம் பேரம் பேசி பொருள்களை வாங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண்ணின் ஒரு வயது குழந்தை அங்கிருந்த கதவின் அருகே சென்று விளையாடிக் கொண்டிருந்த போது கதவின் இடுக்கில் அதன் இடது கை மாட்டிக்கொண்டது. குழந்தை வலியால் துடித்தது அங்கிருந்தவர்களை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. பிறகு அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் குழந்தையை சிறு காயங்களுடன் காப்பாற்றினர். மும்பையில் நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் தமிழக வீரர் அஸ்வின் அபாரமாக ஆடி சதமடித்தார். இந்திய அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் சச்சின் டெண்டுல்கர் 100வது சதமடிக்கும் வாய்ப்பை மீண்டும் நழுவவிட்டது ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி தற்போது டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே நடைபெற்ற முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 590 ரன்களை குவித்தது. இதன் பின்னர் முதலாவது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 281 ரன்கள் எடுத்திருந்தது. டெண்டுல்கர் 67 ரன்களுடனும் விவிஎஸ் லக்ஷ்மண் 32 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். இந்நிலையில் இன்று 4வது நாள் ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. 100வது சதம் அடித்து சாதனை படைப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் 94 ரன்களில் ஆட்டம் இழந்து ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தினார். Outside edge straight to second slip. Sammy making no mistake. இதன் பின்னர் லக்ஷ்மண் 32 ரன்களுக்கும் தோனி 8 ரன்களுக்கும் ஆட்டம் இழந்தனர். இதன் பின்னர் விராட் கோலியும் தமிழக வீரர் அஸ்வினும் ஜோடி சேர்ந்தனர். அதிரடியாக ஆடத் தொடங்கிய விராட் கோலி 52 ரன்களுக்கு அவுட்டாக தமிழக வீரர் அஸ்வின் மிக சிறப்பாக விளையாடி சதமடித்தார். டெஸ்ட் போட்டியில் அவர் அடிக்கும் முதலாவது சதம் இதுவாகும். அஸ்வின் அடித்த சதம் சச்சின் தந்த ஏமாற்றத்தால் துவண்டிருந்த ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. இறுதியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 482 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 81 ரன்கள் எடுத்தது. நாளை போட்டியின் கடைசி நாளாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-3-4-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.